சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திங்கட்கிழமை ரஜினி ஐயா அவர்கள் மன்றத்து செயலாளர்களை வரவழைத்து கருத்து பரிமாற்றத்தை நிகழ்த்தினார். அதற்கு பிறகு தன்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் வந்து சந்திப்பது எப்படி இயல்பானதோ இயற்கையானதோ அதே போன்று அவரை வந்து சந்தித்து விட்டு செல்கிறேன். வேறு சொல்வதற்கு என்னிடம் எந்த செய்தியும் இல்லை. இனி எல்லா செய்திகளும் அவர் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். அவர் உடல்நிலையை பற்றி அவரை வெளிப்படையாக சொல்லிட்டார். அவரிடம் மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களிடம் எதையும் மறைத்து வாழ வேண்டிய அவசியம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எள்ளளவும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எனவே மக்கள் நலனுக்காக அவர் எதை நினைக்கிறாரோ அதை இதுவரை சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய உடல் நலனில் உள்ள பிரச்சனைகளையும் மக்களிடம் வெளிப்படுத்தினார். அவ்வளவு. அவரோட மனநிலை அரசுக்கு வர மாதிரி இருக்கா எனக்கு தெரியாது. நான் அவரிடம் என்ன சொன்னேன் என்பதையெல்லாம் சொல்லவும் இப்போது முடியாது. என்னை தயவு செய்து நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய நண்பர்கள். ஊடகங்கள் மூலமாகத்தான் எந்த ஒரு மனிதனும் மக்களிடம் சென்று சேர முடியும். அதனால் ஊடகங்களை பற்றி அவற்றுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு 50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய நான் அறியாதவன் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் சொல்வதற்கு எந்த செய்தியும் புதிதாக இல்லை. அவர் வருவாரா இல்லையா என்பது அவர் சொன்னால் தான் உங்களோடு நான் சேர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இல்லை, நான் வந்து எந்த கோரிக்கையும் அவிட வைக்கவில்லை. இல்லை, என்னை பொறுத்தவரையில் ஐயா உங்களுடைய உடல் நலனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் அவரோட பயணிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்கள் அவரோட உடல்நிலை அவருடைய உடல் நலனில் எனக்கு அதிகமான அக்கறை இருப்பதனால் நீங்கள் உங்கள் உடல் நலன் தான் உங்களுக்கு மிக முக்கியமானது. எனவே அந்த உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்காத நிலையில் நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். எதுவுமே பேசல. சரியா, ரொம்ப நன்றி.